அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பசில் வந்துட்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 4, 2, 49, 4, 2, 2, 64, கொஸ்டின் மார்க் 5, 3, 169. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் முதல் காலம் வந்து எடுத்துக்கிறேன், அதாவது 1, 4, 2, 49 அந்த காலம் எடுத்துக்கிறேன். 1 + 4 + 2 = 4, 5 + 2 = 7. ஸோ இந்த 7க்கும் 49க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 7ஓட ஸ்கொயர் வந்து 49. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த 49 வந்து எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த பேட்டர்னும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த காலம் எடுத்துக்கிறேன், 4 + 2 + 2. ஸோ 4 + 2 + 2 = 8. ஸோ 8² = 64. ஸோ அடுத்த காலமில் கொஸ்டின் மார்க், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x + 5 + 3 = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 169 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கிறேன், 169. ஸோ 169 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 13ஓட ஸ்கொயர் தான் 169. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x + 5 + 3 = 13 எடுத்துக்கிறேன். ஸோ x + 8 = 13, x = 13 - 8. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5, நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ தான் அந்த குவெஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இந்த 5 வந்து நான் அதில் எழுதிக்கிறேன், குவெஸ்டின் மார்க்கோட வேல்யூ 5. இப்போது இந்த காலமில் நம்ம கரெக்டாக வருதான் செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். (5 + 5 + 3 = 13). ஸோ 13ஓட ஸ்கொயர் வந்து 169. நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு.